தமிழக மக்கள் விரும்பும் மாற்றத்தை பாரதிய ஜனதாவால் மட்டுமே வழங்க முடியும் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மக்கள் நல கூட்டணி வெலவெலத்து போய்விட்டதாகவும் சட்டமன்ற தேர்தலில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலரும் தமிழகம் வர உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளில் திருப்தியற்ற நிலையே நீடிப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். இன்று முதல்வர் அவர்களின் பிரச்சாரத்திற்கு மக்களை அழைத்து வந்து அவர்களை படுத்தும் பாட்டை பார்த்தால், காணொலி மூலமே அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்த முதல்வர் அவர்கள் காணொலி மூலமாகவே பிரச்சாரத்தையும் நடத்தி இருக்கலாமோ என்ற ஆதங்கம் நமக்குள் எழுகிறது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்த மட்டில் எந்த அளவிற்கு சலசலத்து போனார்களோ, எந்த அளவிற்கு சலசலப்பை உருவாக்கி போனார்களோ அந்த அளவிற்கு வெலவெலத்தும் போய்விட்டார்கள். இன்று அவர்களை பற்றி எந்தவித செய்திகளும் இல்லை, அவர்கள் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. இன்று கழகங்களுக்கு மாற்றாக ஒரு அணி உருவெடுத்திருக்கிறது என்றால் அது நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சிதான்.